அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் ஆசீவகத்தை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். ஸோ ஏற்கனவே நான் கூறியது போல் மேலும் மேலும் ஆசீவகத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு பகிர உள்ளேன். ஸோ அது சம்பந்தமாக நிறைய ஆய்வும் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ போன பதிவில் பார்த்தீங்கன்னா ஆசீவகம் முதல் முதல்ல இந்த வார்த்தை தமிழ் லிட்ரேச்சரில் எங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி யார் இதற்கு வந்து ஏஎல் பாஷம் அவருடைய புத்தகத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம், அதுக்கப்புறம் கா நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுடைய 30 ஆண்டுகால இந்த களப்பணி ரிசர்ச் பற்றி பேசியிருந்தோம், அவர் வெளியே கொண்டு வந்த விஷயங்கள். அதாவது ஆசீவகம் இன்னும் தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருக்குது. ஸோ நம்ம ஐயனார் வழிபடுதலே ஆசீவகத்தின் ஒரு தொடர்ச்சி தான் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து இந்த செய்தியை பார்த்திங்கன்னா ஐயனார் வர்ஷிப்பையும் இந்த ஆசீவகத்தையும் தொடர்பு படுத்தி அதற்கான தொடர்பு அதை தான் வந்து கா நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டார். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே மறந்து போன சில விஷயங்கள். ஸோ ஆசீவகத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து லிட்ரேச்சர் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இது வந்து செல்வாக்காக இருந்த பீரியட் பார்த்திங்கன்னா 800 BC, அதுக்கப்புறம் ஒரு புத்தர் பீரியடில் 600 BC. ஸோ இது லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ஏஎல் பாஷம் இது தனியாக ஒரு ஆஜீவிகாஸ் த லாஸ்ட் டாக்ட்ரின் ஆஃப் என்ன சொல்கிறது வானிஷ்டு இந்தியன் ரிலிஜன் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருந்தாலும் இதுக்கு முன்னாடியே 1920 பிஎன் பருவா அப்படின்றவரும் ஆஜீவிகாஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதில் வந்து 3 பேரை குறிப்பிட்றாங்க. ஒன்று வந்து மர்கலி, இன்னொன்று வந்து மர்கலியை வந்து மண்கலி கோசலா இல்லை மர்கலி கோசலர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோசல நாட்டில் பிறந்தவராக இருக்கலாம், இல்லை கோசாலாயில் பிறந்தவர், அதாவது ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தவராக இழிவான சொற்களால் பிற மதத்தால் அவரை வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ நம்ம தமிழில் அவரை கோசலர்லாம் சொல்ல மர்கலி அப்படின்னே பயன்படுத்துகிறாங்க மணிமேகலையில். ஸோ மர்கலி மட்டும் நந்தவாசன், அப்புறம் நந்தவாட்சன் அப்படின்வாங்க, நந்தவாச்சா கிசா சாம் கிசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் பீகாரில் சாம் கிசா சாங் கிசான்ற ஒரு ஊரே இருக்குது. ஸோ இதை எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் கூட தமிழ் வார்த்தை தான். ஸோ கிசா அப்படின்னா அவங்க வந்து லீன் அப்படின்றாங்க, ஒல்லியான உருவம் கொண்டவர் அப்படின்னு. ஸோ இந்த சாங் கிசா இல்லை சாம் கிசாவை நம்ம எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணலாம், சாங்கியன், ஸோ சாங்கியன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கலாம். ஸோ எண்ணியம், கபிலர் எழுதிய எண்ணியத்தை பின்பற்றவராக இருந்திருக்கலாம், கபிலர் அவருக்கு முன்னதாக இருந்திருக்கலாம். அதே போல் நந்த வாட்சா, இவர்கள் பீரியட் என்னன்னு தெரியல, யார் இதில் முதல்ல யார் கடைசியில், மர்கலி முதல்லையா சாம் கிசா அடுத்ததா நந்த வாட்சா, இவங்க 3 பேர் இந்த கிரேட்டஸ்ட் ஆஜீவிகா அப்படின்னு சொன்னாலும் நந்த வாட்சா இந்த பெயர்லேயே இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பொருள் இருக்குது. ஸோ அந்த பொருளை கொண்டே நம்ம வந்து அதை வந்து டெசிஃபர் பண்ணலாம். இப்போது நிறைய நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவத்சன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸ்ரீவத்சன் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்ரீன்னா என்ன? ஸ்ரீக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் வேர்டு திரு. திரு அப்படின்னா என்ன? திருன்னா செல்வம். ஸோ லக்ஷ்மி தான் திரு. ஓகே, திருநிலை அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸில் இந்த லக்ஷ்மி அவட உருவம் பொறிக்கப்பட்டது தான் திருநிலைன்னு சொல்வோம். ஆதிசங்கரன் ஐயா அவர்களும் இதை என்ன சொல்வார், திருநிலையை வந்து ஆசீவக சிம்பலாக உருவகிப்பார். இதே தான் கா நெடுஞ்செழியன் அவர்களும் சொல்கிறார், எங்கெல்லாம் கஜலட்சுமிக்கென்று தனி சன்னதி ஒரு கோயிலில் இருக்கோ அதெல்லாம் ஆசீவகருக்கு உரிய கோயிலாக அவர் வந்து சொல்வார். நீங்கள் எல்லா கோயிலில் பார்த்திங்கன்னா சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் இந்த கஜலட்சுமி உருவம். ஸோ கஜலட்சுமி அப்படின்றதே ஒரு தமிழ் சொல் இல்லை, கஜலட்சுமி இந்த யானையும் லக்ஷ்மியும் சேர்த்து சொல்கிறோம். நம்ம சொல்லணுன்னா திரு தான், திருநிலை தான், இல்லை திருமகள். ஸோ இந்த திரு வந்து என்ட்ரன்ஸ்லேயே பொறிச்சிருப்பாங்க, மற்றும் அவங்களுக்கு வந்து தனி சன்னதியும் இருக்கும். ஸோ நீரூற்றும் யானை தாமரை மேல் அமர்ந்த ஒரு தெய்வமாக செல்வத்தின் தெய்வமாக இந்த காட்சியளிக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஆசீவகத்தின் கொடை அப்படின்னே சொல்லுவாங்க இந்த சிம்பாலஜி. ஸோ ஆசீவகத்தின் சிம்பாலஜின்னு பார்த்திங்கன்னா திருநிலை ப்ளஸ் இந்த ஸ்வஸ்திக் சிம்பலும் ஆசீவகத்தோட சிம்பல் அப்படின்னு ஆதிசங்கரன் ஐயா கூறுவார். அதே போல்
மர்கலி அவர் ஐயனாருக்கு முன்னாடி யானையோட சிம்பல் இருக்கும். ஸோ யானை தான் ஆசீவகத்தின் சிம்பல். இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம், ஏன் யானை, அப்புறம் இந்த குதிரை சிலைகள்லாம் ஏன் ஐயனார் கோயிலில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி சூரிய கூறியது போல் இப்போ இந்த ஸ்ரீயோட ஸ்ரீவத்சன், ஸ்ரீவத்சன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலவுட் ஆஃப் ஸ்ரீ. ஸோ இதே பேரை மாற்றி மாற்றி வேறு வேறு இதில் சொல்லலாம். லக்ஷ்மி நாராயணன், ஸ்ரீ நீ வாசன் அப்படின்னா லக்ஷ்மி குடிக்கொண்டிருக்கிற, ஓகே, திருமால் மார்பில் இருக்கிற லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்வத்தை உடைய கடவுள், அதாவது அவர் தான் வந்து திருமாலா போற்றப்படுவார். ஸோ நாராயணன் அப்படின்னா மக்களின் தலைவன். ஸோ நரேந்திரன் மக்களின் லீடர். ஸோ இந்த பொருளில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவத்சன் அப்படின்னா பிலவட் ஆஃப் ஸ்ரீ, ஓகே. ஸோ இதே அசோகாவை குறிக்கும்போது தேவநாம்பியா அப்படின்னு சொல்லுவாங்க, பிலவுட் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லுவாங்க அசோகரை. ஸோ அதே போல் ஸ்ரீவத்சவன்னா பிலவுட் ஆஃப் லக்ஷ்மி. ஸோ நந்த வத்சன் அப்படின்னா பிலவுட் ஆஃப் நந்தா. ஸோ யார் இந்த நந்தா? ஸோ சந்திரகுப்த மௌரியா பீரியடுக்கு முன்னாடி ஆட்சி புரிந்த நந்தர்கள், ஓகே. ஸோ இந்த நந்தர்கள் நந்த டைனாஸ்டியோட பிலவுடாக இருந்திருக்கலாம் இந்த நந்த வாச்சான்னு சொல்கிறவர். கிசா சாம்கிச்சான்னு சொல்கிறவர் வந்து ஒரு சாங்கியவாதியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மர்கலி. ஸோ இந்த மர்கலி, மர்கலிக்கு என்ன பொருள்? எல்லாத்துக்கும் பொருள் இருக்குதுன்னு சொன்னேன், ஆசீவகத்துக்கும் பொருள் இருக்குது. கா நெடுஞ்செழியனார்கள் ஐயா அவர்களே கூறியிருப்பார், இந்த ஆசீவகம் இதனுடைய பொருள் என்னன்னு தேடி ரொம்ப நாள் ரிசர்ச்சில் இருக்கும்போது தான் ஆதிசங்கரன் ஐயா, இவரோட கலப்பணியும் உண்மையிலே பாராட்டத்தக்கது, அவரும் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், தமிழர் மெய்யியல் மற்றும் ஆசீவக மரபின் அழியா சின்னங்கள். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து ஆசீவகத்துக்கான பொருளை தர்றார். ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம், இதுதான் ஆசீவகத்துக்கான பொருள். ஸோ ஆசு என்றால் தங்கு தடையின்றி, ஈவு என்றால் வகுத்து, அகம் இடம்னு தெரியும். ஸோ ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர், அவங்க எந்த இடத்துல, அதாவது கற்படுகையில் இருந்து மக்களுக்கான நிறைய தீர்வுகளை, ஸோ அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய தீர்வை கொடுத்ததால் அந்த இடத்துக்கு பேர் ஆசீவகம், ஆசீவக பள்ளி அப்படின்று வந்திருக்கும். இது ஒரு இடவாகு பெயர் ஆசீவகம். ஸோ இதனால தான் நார்த் இந்தியாவில் பண்ணுற ரிசர்ச் எல்லாமே ஆஜீவிகா அப்படின்னா அவங்களுக்கு பொருள் புரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதுனா ஜீவன் ஆசீவகன், ஜீவன்னா லைஃப் லிவிங், ஆசீவகம்னா லைஃப்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளில் கொண்டு போகிறாங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்க ஆசீவக துறவி வந்து வௌவால் மாதிரிலாம் தவம் பண்ணதால், இல்லை அப்படியே தேவர் ஸ்டில், அதனால் லைஃப்லெஸ், அதனால் அந்த மீனிங் வந்திருக்கட்டும். பட் இது வந்து நெடுஞ்செழியன் ஐயாவும் ஒத்துக்கொள்கிறாரு, இந்த ஆசீவகம் வந்து ஒரு இடவாக பெயர். ஸோ ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து மக்களுக்கான சொல்யூஷன் கொடுத்ததால் அது ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம் ஆசீவகம் அப்படின்னு வந்தது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இது இன்னொரு மீனிங் கூட இன்டர்ப்ரேட் பண்ணலாம். ஆசு அப்படின்னா துன்பம் கூட ஒன்று. ஸோ துன்பத்தை போக்குறது, ஆர் அலிவேட்டிங் த பெயின், இருக்கிற சஃபரிங், நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், ஸோ அதை போக்குறதுக்கான தீர்வுகளை வழங்கியவர்கள் ஆசீவகர். ஸோ இவங்க வந்து இந்த சொல்யூஷன் கொடுத்ததால் இதனால் இந்த துன்பத்தை போக்கியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்தங்கரனாலும் அதே மீனிங் தான், சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட போனீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இவங்க வந்து எந்த மாதிரி இந்த ஆசீவகர்கள் எந்த மாதிரி அறிவு பெற்றிருந்தாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆசீவக கோட்பாடுலேயே பார்த்திங்கன்னா மர்கலியோடது ஊழ் கோட்பாடு தான், பட் அவர் வந்து நிறைய பேரோட கோட்பாட்டையும் ஏற்றுக்கிறார். ஸோ அணுவியத்தையும் ஏற்றுக்கிறார், தற்செயலியம் வினை மறுப்பையும் ஏற்றுக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டு முயற்சியில் உருவானது. இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனோட தாட்டோ ஃபிலாசபியோ இல்லை. ஸோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது ஆத்தீகம் நாத்தீகம் பார்த்தோம். ஸோ ஆத்தீகம்னா கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது, நாத்தீகம்னா கடவுள் மறுப்பாளர்கள், இவர்கள் வேதத்தை ஏற்று கொண்டவர்கள், இது வேதத்தை மறுத்தவர்கள். இவங்க வேள்வி பண்ணாங்க, இங்கே வந்து நெருப்புனா இங்கே நீர், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் கடவுள் மறுப்பாளர்களில் ஆசீவகம் வருது. ஸோ இந்த ஆசீவகம் கடவுள் மறுப்பாளர்கள், இவர்களை சமணர்கள் என்று சொன்னாலும் சமணர்கள் கீழே மூன்று பேருமே வருவாங்க, பௌத்தம்
ஜைனம் அண்ட் ஆசீவகம் மூணு பேரையுமே சமணர்கள் என்று கூறலாம், கூறி வந்திருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது ஜைனத்துக்கும் ஆசீவகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் பௌத்தம் வந்து அதிலேருந்து மாறுபடுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறப்பு பற்றி பேசும்போது, இல்லை த கான்செப்ட் ஆஃப் சோல் பற்றி பேசும்போது, பௌத்தம் வந்து இந்த சோல் இல்லை அடுத்த பிறவி இதை பற்றி எதுவுமே அவங்க வந்து டச் பண்ணல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதில் ஜெயினிசம் வந்து நல்வினை தீவினை, ஸோ குட் ஆக்ஷன் பேட் ஆக்ஷன் அதை ஒத்து தான் வந்து அடுத்த பிறவி நமக்கு அமையும் அப்படின்றாங்க. பட் ஆசீவகத்தில் அதிலேருந்து மாறுபடுது. ஸோ மறுபிறவி இருக்குது, பட் இந்த மறுபிறவி எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் சொல்லக்கூடியது தான் இதில் பூரணர் என்ன சொல்கிறாருன்னா, வினை மறுப்பு கோட்பாடு வைக்கிறார் இல்லை தற்செயலியம். ஸோ வினை மறுப்புன்னா இந்த ஆக்ஷனால் அடுத்த பிறவி வந்து டிசைட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இப்போ கொடுக்க நன்கணியார் வந்து எல்லாமே ஆட்டம், ஓகே. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் பகுத்து பார்க்க முடியல. ஸோ கடைசியாக ஒரு பொருளை டிவைட் பண்ணிகிட்டே வந்தால் லாஸ்ட்டு இன்டிவிசிபிள் அதுதான் ஆட்டம். ஸோ அதோடு நிற்கிறது அவருடைய கோட்பாடு. மர்க்கலி என்ன சொல்கிறார், இந்த உயிர் ஃபார்ம் ஆகும்போதே அப்போவே இட்ஸ் ப்ரோக்ராம்டு, இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஓகே, அதுதான் ஊழ் வழி அது, வி கேனாட் ஆல்டர் தட் அப்படின்றாரு. ஆனால் நிறைய நம்ம பேசுவோம், விதியை மதியால் வெல்லலாம், அப்படி இல்லைன்னா முயற்சி திருவினையாக்கும், இப்படிலாம் சொல்லும்போது இந்த முயற்சியே ஊழ்தான் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தனுக்கு அந்த முயற்சி பண்ண வைக்கிறது தூண்டுதலாக இருக்கிறதே அவருடைய ஊழ் அப்படின்றது தான் மர்க்கலியோட கோட்பாடாக இருக்குது. ஸோ இப்போ மர்க்கலி இது என்ன பேர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மர்க்கலி அப்படின்னா மண் ப்ளஸ் கலியன், மர்க்கலியன். ஸோ இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணால், அவர் ஒரு மன்னனாக இருந்திருக்காரு ப்ளஸ் ஒரு பெரிய வீரனாக இருந்திருக்கார். ஸோ அதுதான் மன்னன் வீரன். கலியன் என்றால் கலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு சொல் வந்து கலி ஆண்டு. கலி ஆண்டுனா துன்பம் மிகுந்த ஆண்டாக கூட சொல்லுவாங்க, இல்லை மகிழ்ச்சி மிகுந்த ஆண்டு. ஸோ கலிக்கு துன்பம்னு ஒரு பொருள் இருக்குது, மகிழ்ச்சின்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த மாதிரி கலியன் என்றால் கலிக்கு வீரன் என்ற ஒரு பொருளும் இருக்குது. ஸோ இதில் மர்க்கலியை வந்து நம்ம மன்னன் ப்ளஸ் வீரன் இல்லை மாவீரன், அதுதான் மர்க்கலி அப்படின்ற ஒரு சொல். இதே தான் பார்த்திங்கன்னா மகாவீரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், மகாவீரருக்கு ஒரிஜினல் பேர் வந்து வர்தமான, வர்தமான அப்படின்னு சொல்லுவாங்க. வர்தமான அவரை வந்து மகாவீரர் அப்படின்னு. ஸோ இந்த மகாவீரர் பேர் அவருக்கு டைட்டில் கொடுத்தது மர்க்கலியால் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ மர்க்கலியே மகத நாட்டுக்கு போனார். இங்கே இவரை வந்து தமிழர் அப்படின்று கா நெடுஞ்செழியனவையா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவருடைய தமிழ் பெயர் தான் அறப்பெயர் சாத்தன். ஸோ அறப்பெயர் சாத்தனும் மர்க்கலியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து ஏன் மகத நாட்டுக்கு போனார், மகாவீரரோட ஒரு 6 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணார் அப்படின்லாம் ஜெயின ரெக்கார்ட் இருக்குது, ஓகே. அதை பற்றி இன்னும் ஆராய வேண்டியது இருக்குது அப்படின்றது கா நெடுஞ்செழியன் ஐயா கூறுவார்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சீட் ஆஃப் ஸ்கூல், இன்றைக்கி வந்து பெரிய வேர்ல்ட் ஃபேமஸ் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ், அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 இடம், ஒன்று தக்சீலா, அது இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது, இன்னொன்று வந்து நலந்தா, அது வந்து பீகாரில் இருக்குது. ஸோ இந்த நலந்தாக்கு உலகத்துலேருந்து அறிஞர்கள்லாம் வருவாங்க, டீச்சராக இருப்பாங்க, கெஸ்ட் லெக்சர், பார்ட் டைம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேரியஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூட மர்க்கலி வந்து மகத நாட்டுக்கு போயிருக்கலாம். ப்ளஸ் தமிழரோட கோட்பாடு ஆசீவக கோட்பாடே பார்த்திங்கன்னா, இந்த பாட்டு தான் வந்து தமிழோடைய எல்லாருக்கும் தெரியாத இதுவே இருக்காது. திருக்குறளை விட ரொம்ப புகழ்பெற்ற இந்த வரிகள் தான் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான வரிகளாக இருக்கும். இது ஒரு ஆசீவகர்களால் எழுதப்பட்ட வரிகள். ஸோ நான் யாரை கூறுறேன்னா, கணியன் பூங்குன்றனாரோட வரிகள், யாதும் ஊரே யாவரும் கீழிர். இந்த பாட்டை படித்தீங்கனாலே ஆசீவகத்தோட கம்ப்ளீட் ஃபிலாசபியே இந்த பாட்டில் இருக்குது. நன்றும் தீதும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷில் இன்றைக்கி நர்சரி ஸ்கூலில் கூட ஒரு போயம் சொல்லி தருவாங்க, ரோ 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 யோ போட் ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம் மெரிலி மெரிலி மெரிலி. அந்த பாட்டை பார்த்திங்கன்னா இதே வரிகள் தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்லேயும் இருக்கும். ஸோ அப்படி சொல்லும்போது தமிழர்கள் வந்து இந்த இடம்தான் எனக்கு சொந்தமான இடம், இது தான் தமிழ்நாடு அப்படின்லாம் பார்க்காம பறந்து விருந்து இந்த உலகமே
நம்ம தான் பார்த்தாங்க அப்படின்றதால இவர்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணாங்க. ஸோ சாத்தன் அப்படின்ற வார்த்தையே வந்து வணிகர்களை தான் குறிக்கும். ஸோ இவர்கள் கடல் கடந்தும் வணிகம் பண்ணாங்க, நாடு விட்டு நாடு போய் பல தேசங்களுக்கு சென்று வணிகம் பண்ணதால் தான் இந்த சாத்தன் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. அது இந்த சாத்தனை தான் சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அறப்பெயர்னா நமக்கு தமிழில் புரியுது. இதே தர்ம சாஸ்தா அப்படின்னா அது வந்து சான்ஸ்கிரட்டைஸ்டு வேர்டு இல்லை நார்தர்ன் லாங்குவேஜில் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து எப்படி பெயர் காரணங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சதர்ன் டிப்பில் ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற அந்த கல்ஃப், அதாவது இந்த நீரோடைய வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மர்கழிக்கு இன்னொரு பெயர் இன்றைக்கும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா மன்னார் சாமி அப்படின்ற ஒரு பெயரும் மர்கழிக்கு உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்றதும் மர்கழியோட அடையாளங்கள் வந்து இன்னும் இருக்குது. ஆசீர்வ அடையாளம் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம் நம்ம. ஸோ ஒரு தாமரை மலராக இருக்கட்டும், ஒரு யானை சிம்பிளாக இருக்கட்டும், இந்த திருநிலையாக இருக்கட்டும், இன்னும் வந்து ஸ்வஸ்திக் சிம்பிளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காலம் கடந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரோம். அதை பற்றி மேலும் மேலும் பார்ப்போம். ஸோ தமிழ் லிட்ரேச்சரில் சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம், இந்த சிலப்பதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ஹிடனாக இருக்குது. ஸோ இதில் ஆசீவக ஃபிலாசஃபி நிறைய ஒளிஞ்சிட்ருக்கு. அதில் நான் எப்படி பார்க்குறேன்னா சிலப்பதிகாரம் எல்லோரும் எப்படி பார்த்தாலும் இதில் மூன்று தமிழ் மன்னரை பற்றி பேசியிருப்பாங்க, சேர சோழ பாண்டியனை பற்றி. ஆனால் ஏன் வந்து ஒரு பாண்டியனை நீதி தவறிய மன்னனாக இதில் சித்தரிக்கப்படுறார் அப்படின்றது ஆராய வேண்டியது இருக்குது. ஏன்னா சமண கழுவேற்றம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், இல்லை சமணர்களை நிறைய பேர் கொன்று குவித்தார்கள் பாண்டியர்கள் அப்படின்றத அங்கங்கே தமிழ் இலக்கியத்தில் பார்க்குறோம். ஸோ இதற்கும் சிலப்பதிகாரக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை சிலப்பதிகாரத்தில் ஒரு செய்தி மறைத்து கூறப்பட்டிருக்கா? சிலப்பதிகாரம் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா அந்த சிலம்புக்குள்ளே எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இது மாணிக்க பரல்களா இல்லை மற்ற நவரத்ன பரல்களா, அதை வச்சு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. ஸோ கண்ணகியோட சிலம்புக்குள்ளே என்ன இருந்தது, பாண்டியனோட மனைவியோட இந்த சிலம்புக்குள்ளே என்ன இருந்தது, இதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்குது. அதை வச்சு தான் அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்றார். சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த லா அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, தீராத ஆராயாமல் இவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் கடைசியில் வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னனை தன்னுடைய தந்தையாகவும் கண்ணகியை ஏற்றுக்கொண்டிருப்பான். ஸோ இதில் கண்ணகியோட தந்தை வந்து ஆசீவகத்தை தவழ்கிறார். ஸோ சிலப்பதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற காவியங்களும் மணிமேகலை, நீலகேசி, சிவவாக்கியார் இவர்களும் ஆசீவகத்தை பற்றி தொடர்ந்து சொல்லியிருந்தாலும் இதை பற்றி முழுமையான ஒரு ரிசர்ச் ஒன்றும் யாருமே செய்யவில்லை. இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மேலும் மேலும் அடுத்த காணொளிகளை இதை பற்றி நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.